வணக்கம், நான் உங்கள் மதுரை செல்வன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா, கொல்லிமலை. கொல்லிமலையில் இருக்கோம். கொல்லிமலை வந்து மிகப்பெரிய சிறப்பான ஒரு சிவாலயம் இருக்குது, அறப்பளீஸ்வரர் கொல்லிமலை கோயில், ஒரு சிவாலயம். அதை பற்றி, கொல்லிமலையில் உள்ள ரகசியங்களும், இந்த கோயில் வரலாறு, அறப்பளீஸ்வரர் கோயில் வரலாறை பற்றியும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நான் கோயிலுக்குள்ளே போயிட்டுருக்கேன். இங்கே அழகான நந்தி இருக்காங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதுதான் என்ட்ரன்ஸ் இந்த கோயிலில். இங்கே மிகப்பெரிய சிறப்பான ஒரு விஷயம்னா மீன்க. இது சோழர்கள் தான் முக்கியமாக கட்டியிருக்காங்க. இருந்தாலும் மீன் வந்து எதுக்குன்னா, இதோட வரலாறே இந்த மீனை வச்சு தான் இருக்குது. அடுத்து வந்து என்னென்னா, ஃபெர்டிலிட்டி சிம்பிள். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்பேமும் எக்கு அதையும் காமிச்சிருக்காங்க. அதுதான் உயிர். சிவலிங்கமே ஒரு உயிர், காத்தல் அழித்தல் உருவாக்குதலை பற்றி ஆக்கல், அதுதான். அதுக்காண்டி ஸ்பேமையும் ஒரு எக்கு, உயிர் வளர்கிற கருவை பற்றி இங்கே வந்து சிலையாக வாசப்படியிலே கொடுத்துருக்காங்க. அது மிகவும் சிறப்பு. இது முக்கியமாக சோழர்கள் கட்டின கோயில். ஆனால் வந்து மீன் சிம்பல் சிம்பல் இங்கே உபயோகப்படுத்தின காரணம், வரலாற்றில் வந்து பழங்குடியினர் ஒரு குளத்தில் மீன் பிடிக்கிறப்ப அது சாகாமல் இருந்தனால இந்த அறப்பள்ளி ஈஸ்வரர் அப்படிங்கிற ஒரு சிவாலயம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, சோழர்களோட கல்வெட்டுகள் இங்கே இருக்குது. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். என்னென்ன சோழம், ராஜராஜ சோழன், மூணாம் ராஜராஜ சோழன் போன்றவர்கள் இங்கே கட்டமைப்பு பண்ணியிருக்காங்க, அது சிறப்பு. இங்கே ஸ்ரீ யந்த்ராவை பார்க்கலாம். ஸ்ரீ யந்த்ரா ஒரே கல்லில் 9 லட்சுமிகளோடு இருக்க ஒரு அழகிய படத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். அதே மாதிரி இந்த கோயில் இன்னொரு சிறப்பான ஒரு ரகசியம் என்னென்னா, இந்த கோயிலுக்கு ஆப்போசிட்ல 2 மலைகள் இருக்குது. அதில் ஒரு சிவன் மலை, இன்னொன்று சக்தி மலை. சக்தி மலை வானத்தை பார்த்த மாதிரி இருக்குது, சிவன் வந்து சக்தியை பார்த்த மாதிரி இருக்குது. அழகாக அந்த முக வடிவம், மூக்கு வாய் எல்லாத்தையும் உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் கோயிலுக்கு ஆப்போசிட்ல நின்று பார்த்தீங்கன்னா இந்த வியூவை நீங்கள் பார்க்கலாம். சிவன் சக்தியை பார்க்குற மாதிரி, சக்தி வானத்தை பார்க்குற மாதிரி ஒரு வியூ இருக்குது. அதனால தான் இந்த கோயிலே வந்து இங்கே வடிவமைப்பட்டிருக்கு. இந்த சிவசக்தி ரூபத்துக்கு ஆப்போசிட்லே இந்த கோயிலை அழகாக சோழ மன்னர்கள் வடிவமைத்திருக்காங்க. சோழர்களால் அழகாக தத்ரூபமாக ரொம்ப சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்குது. இது வந்து 9 நூற்றாண்டுலேருந்தே சோழர்கள் வந்து பல நன்கொடைகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இது முக்கியமாக எந்த வருடம் கட்டப்பட்டது அப்படிங்கிற எவ்வளவு பழமைன்னு தெரியல. இங்கே நீங்கள் பார்க்கலாம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, சுற்றி சித்தர்கள், 18 சித்தர்கள் இங்கே வந்திருக்காங்க. அதுக்கான சிலைகள் இங்கே சுற்றி வச்சுருக்காங்க. இதில் வந்து ஓம் நமச்சிவாய வாழ்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே இவங்க மெயினாக சில விஷயங்கள் இதில் நல்லா ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் இனிய இந்து மதம் கூறும் கருத்துக்கள்னு சொல்லி, முக்கியமாக வந்து இறைவனை தியானத்தில் நினைக்கணும், சிவலிங்கத்தை நினைக்கணும், சிவ மந்திரமான பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நமச்சிவாய அப்பப்போ வழிபாட்டில் கூறணும், உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் சிவலிங்கத்தையோ நடராஜரையோ இறைவனை நினைக்கணும், சிவ மந்திரத்தை அப்பப்போ சொல்கிறப்ப, ஓய்வு நேரத்துலையோ இல்லை கவலைகளாக இருக்கிறப்பவோ நீங்கள் சொல்கிறப்ப உங்கள் மனது வந்து ரொம்ப ஈஸியாகும். நாம் உயர்வு பெற நாட்டுப்பற்று தேவை, நம்ம மேன்மை பெற இறைப்பற்று தேவை அப்படிங்கிற நல்ல கருத்துக்களை இங்கே சொல்லியிருக்காங்க. அதில் இங்கே வந்து இதுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய அத்திமரம் இருக்குது. அத்திமரத்தில் ஆஞ்சநேயர், வள்ளலார், அகஸ்தியர் போன்ற சித்தர்கள் உருவங்கள் இருக்குது. இங்கே வந்து அகோரி இருக்கார், ரொம்ப சிறப்பு சித்தி பெற்ற அகோரி. அவட்ட நான் பேசினப்ப, கருப்பர் காவல் தெய்வமான கருப்பர் வழிபாடத்தின் முக்கியத்துவம் நிறையாவே சொன்னாங்க. கருப்பர் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். கருப்பர் ஐயனார் வந்து கருப்பரின் ரூபம்தான். ஆனால் கருப்பரை வந்து வழிபடணும், சிவனை நீங்கள் வழிபடுற மாதிரி முருகனை வழிபடுற மாதிரி கருப்பரை வழிபடணுங்கிறத சொன்னாங்க. இங்கே கல்வெட்டுகள், சோழர்கள் காலத்து கல்வெட்டுகள் கோயிலை சுற்றி இருக்குங்க. இதை வந்து டாக்குமெண்ட் எப்படி பண்ணாங்க அப்படின்னு தெரியல, பட் வந்து கோயிலை சுற்றி வந்து கல்வெட்டுகள் இருக்குது, நிறையா கல்வெட்டுகள் இருக்குது, அழகாக இருக்குது. அதை தான் இங்கே பார்க்குறோம். ஸோ வந்து சுற்றி கல்வெட்டுகள் நிறையாவே இருக்குது. அதில் எந்தெந்த சோழர்கள் வந்து கோயிலை கட்டுறாங்க, அதில் என்னென்ன மாதிரி வந்து நிதி கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயங்கள் நிறையாவே இருக்குது. சோழர்களோட பங்களிப்பு இந்த கோயிலுக்கு நிறையாவே இருக்குது.
இது சிறப்புமிற்ற இந்த கோயில் வந்து மலைக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ரொம்ப இயற்கை சூழலோடு இருக்குது, ரொம்ப இயற்கையாக அழகாக இருக்குது. அது ரொம்ப ரிலாக்ஸ்டாக உங்களுக்கு மன அமைதியை தர்ற ஒரு கோயிலாக நம்ம இங்கே பார்க்கலாம். இதுக்கு பக்கத்துலேயே நிறையா நீர்வீழ்ச்சிகள் இருக்குது. இது நான் வந்து சிற்றருவியில் இதை காமிச்சிருக்கேன். பட் தண்ணி இது சம்மர் டைமு, சீசன் டைமில் அதிகமான தண்ணி இங்கே போகும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி இருக்குது. அது எப்போவுமே நீங்கள் போகலாம், ஆனால் வந்து ரொம்ப தூரம் நடக்கணும். ஒரு 1000 அடிக்கு நம்ம கீழே நோக்கி போகணும். ரொம்ப கீழே நோக்கி போகிறப்ப வந்து அங்கே ஒரு அழகிய வாட்டர் ஃபால்ஸு, அந்த அது போகிற ஏரியா ஃபுல்லாக சுற்றுச்சூழல் ரொம்ப அழகாக இருக்கும். மரங்கள், இயற்கை சூழலாக இருக்கும். இந்த கோயில் வந்து சிறப்பான கோயில், இங்கே ரொம்ப சிறப்புமிக்க கோயில், ரொம்ப அழகான கோயில் அப்படி தான் நான் சொல்லுவேன். சிவ இதை சுற்றி அழகான கடைகளும் பழங்கள் நிறையா விற்கிறாங்க. அந்த அத்திப்பழம் தேன் கலந்து கொடுக்குறாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது, ரொம்ப சிறப்பான கோயில். இங்கே அந்த திரும்பவும் அந்த மலையை தான் நான் காமிக்கிறேன். அங்கே நீங்கள் பார்க்குறீங்கன்னா சிவசக்தி ரூபம் இந்த மலை கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து அந்த பக்கத்தில் இருக்க அத்தி மரத்தில் அகஸ்தியர் இருக்காங்க. இங்கே வள்ளலார், நம்ம கவர்மெண்ட் வள்ளலார் வேறு யாரோ, அவர் 18 சித்தர் மாதிரி அவர் ஒரு சித்தர் நமச்சிவாயை பாடியிருக்காரு. இது கோரக்கரோட சித்தர். இங்கே தான் சித்தர், 18 சித்தர்களோட வள்ளலார் சிலையை என்னால் பார்க்க முடிஞ்சது. கண்டிப்பாக பட்டையெல்லாம் போட்டிருக்காங்க, நல்ல வேளை கவர்மெண்ட் பார்க்கல. பட்டை போட்டிருக்கிறது சிறப்பாக இருக்குது. வள்ளலாரோட பட்டை போட்டு பார்க்க, திருவள்ளூர் பட்டை போட்டு பார்க்குறது, இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். வந்து இங்கே ஒரு அழகான விநாயகர் விக்கிரகம் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்காங்க. இங்கே மரத்தை சுற்றியே இருக்காங்க. இதுதான் ஆகாய கங்கை போகிற வழி. இதுக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா ஆகாய கங்கைக்கு போகலாம். ரொம்ப அழகாக சூழல் மிகுந்து ஒரு நல்ல நீர்வீழ்ச்சியை இந்த இடத்துல கொடுக்குது. இதுதான் மொத்தமாக கொல்லிமலை ரகசியங்கள். நிறைய கொல்லிமலையில் மரங்கள் இருக்குது, அது 6 6